السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. نيجرت عن بديون الله كن تربيت من دارم بنسيكرين. سلامتم سلامم سكيت تردوذر صلى الله عليه وسلم أورحل ميدن. அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பெரியார்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களை அருமை தாய்மார்களை, புனிதமிக்க இந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தின் ஐந்தாவது சஹருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தொடராக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிய வேண்டும் என்ற துவா செய்து, பெரியார்களை அருமை தாய்மார்களே, ரமலான் மாதத்திலே நம்முடைய புலன்களை எல்லாம் அடக்கி ஆள வேண்டும், அதுதான் ரமலானுக்கு அர்த்தம் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய புலன்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும், அவைகளுடைய இஷ்டத்திற்கு விட்டுவிடக் கூடாது என்பதுதான் இதனுடைய கருத்து. பொதுவாக கண்ணுக்கும் நாவுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. கண் பார்க்கக்கூடாத விதத்திலே அடுத்த மனிதர்களுடைய நல்லவைகளை, உலகத்தினுடைய அற்புதங்களை பார்க்கக்கூடாத கண்ணிலே பார்த்தால் அதை கொள்ளிக்கண் என்று சொல்லுவார்கள். தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, சேலை கட்டிய பெண்ணை நம்பாதே என்று சொல்லுவார்கள். சேலை கட்டிய அல்ல, சேலை கட்டிய, சேல் பிளஸ் அகட்டிய பெண்ணை நம்பாதே. சேல் என்றால் கண், கண்களை அகட்டி பார்க்கிற, எதையுமே வித்தியாசமான பார்வையோடு, எரிக்கிற பார்வையோடு, ஒருவிதமான பொறாமை பார்வையோடு பார்க்கிற எந்த பெண்ணையும் நம்பாதே என்று இதற்கு அர்த்தம். சாதாரணமாக பார்க்கிறோம், ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் உள்ளவர்களுடைய முகத்தை பார்த்து யாருமே பேச மாட்டாங்க. சில பேர்கள் பேச்சு பேச்சா இருக்கும், வீட்டை ஃபுல்லா அந்த கண்கள் சுத்தி கொண்டே இருக்கும். இதெல்லாம் இவளுக்கு தேவையா, இவளுக்கு தேவையா, இது மாதிரியான எண்ணங்களாலே மனது குமுறிக்கொண்டு கண்களை அழைப்பாய விட்டுக் கொண்டே இருப்பார்கள். இது இந்த வீட்டுல இல்லாம என் வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமே, இது மாதிரி ஒரு அழகான புள்ள எங்க வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமே, இது மாதிரியான அலைப்பாயக்கூடிய கண்களோடு இருக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மோசமானவர்கள்தான். ஆனால் பெண்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் அதிகமாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் சேலை கட்டிய பெண்ணை நம்பாதே, கண்ணை அகட்டி பார்க்கிற, எதையுமே பொறாமை கண்ணோடு பார்க்கிற, எதையுமே எரித்து விடுகிற கண்ணோடு பார்க்கிற பெண்களை நம்பாதீர்கள் என்று பழமொழி உண்டு. அது மாதிரி என் நாக்கு இருக்கிறது இல்லையா, இந்த நாக்கு எதையுமே அவச்சொல்லாகவே பேசிக் கொண்டிருந்தார். இப்போது இப்படி நடக்கிறது, இது நடக்காம இருந்துச்சுன்னா, இப்போது நன்றாக இருக்கிறது, இது மாத்திரம் மாறி இருந்துச்சுன்னா, இது மாதிரியான வார்த்தைகளை பேசுவது நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையிலே அவச்சொல்லாகவே இருக்கிறது. சாதாரணமாக நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லவ் என்கிற வார்த்தையை போட்டு எதையும் பேசாதீர்கள் என்பார்கள். லவ்னா அப்படி இருந்தா, இப்படி இருந்தான்னு அர்த்தம். எப்படி இருந்தா அதை நடந்துகிட்டு இருக்குத, எது நடக்கணுமோ அது நடந்து கொண்டிருக்கும் போது இப்படி நடந்துருச்சுன்னா, அப்படி நடந்துருச்சுன்னா, நான் மாத்திரம் இதுக்கு வரலன்னா அப்படி ஆயிருப்பேன், நான் மாத்திரம் இது செய்யலன்னா அதை செஞ்சிருப்பேன், என்ன செய்ய முடியும், அதைத்தான் செய்து முடித்து விட்டீர்களே. விதி என்ற ஒன்று ஒரு காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது இது மாத்திரம் நடக்காம இருந்துச்சுன்னா என்பது போன்ற வார்த்தைகளை பேசாதீர்கள் என்று நபிகள் நாயகம்
صلى الله عليه وسلم சொல்லி அது அல்லாஹ்வுடைய உரிமையில் தலையிடுவது என்று சொன்னார்கள் எது நடக்கறமோ அதைத்தான் அல்லாஹ் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான் இப்படி மாத்திரம் நடக்கலைன்னா எப்படி நடந்திருக்கும் தெரியுமா என்பது போன்று சவடால்களை விடுவது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது சில பேர் இருக்கிறாங்க நல்ல காரியங்களுக்கு போகும்போதே அதிலே மோசமான நடவடிக்கைகளை தங்களுடைய வாயாலேயே கிண்டி விடுவது எனக்கு தெரிந்து சில பேர் இருந்தார்கள் அந்த சில பேர் நல்ல காரியத்துக்கு கூப்பிடவே கூடாது உதாரணத்திற்கு எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் ஏதோ ஒரு தகராறு அவர் என்கிட்ட பேச மாட்டாரு நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் ஆனா என்னைக்கு அண்ணன் தம்பி இல்லைன்னு போயிடாது என்னைக்காவது ஒரு நாள் நாங்க என்ன செய்வோம் பேசுவோம் அது எங்களுக்குள்ள உள்ள விஷயம் அந்த விஷயம் சரியாகிற வரையிலே நாங்கள் பேச மாட்டோம் அவ்வளவுதான் அதற்கு அனுமதி இருக்கிறது இஸ்லாத்திலே ஒருவன் ஒரு ஹராமான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவனை விட்டு விலகி பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நல்ல விதமாக நல்ல செயல்களோடு இருக்கிற மனிதர்களோடு தான் மூணு நாளைக்கு மேல பேசக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஹராமான காரியத்தை செய்கிறவர்களோடு ரொம்ப ஒட்டி பழகிறாங்க கேட்டா சின்ன ரசூலுல்லாவே சொல்லியிருக்காங்கல்ல மூணு நாளைக்கு மேல பேசக்கூடாதுன்னு என்று அதற்கு வியாக்கியானம் வேறு சொல்லுவார்கள் ஆனால் நல்ல மனிதர்களோடு வருஷக்கணக்கில் பேசாமல் இருப்பார்கள் கேட்டாச்சுன்னா அவன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன் ரசூலுல்லாவே சொன்னா கூட பேச மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ரசூலுல்லாவுடைய வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டதால் ஏற்பட்ட அர்த்தம் அந்த வகையில எங்க சொந்தத்துல என்னுடைய அண்ணனோடு நான் பேச மாட்டேன் அவர் என்னோடு பேச மாட்டார் இது தற்காலிகமான ஒரு நிலை என் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குன்னா நான் என்னுடைய சொந்தங்களை கூப்பிடுவேன் ஊரில் இருக்கக்கூடிய சில பேர்களை கூப்பிடுவேன் கூப்பிட்டு அந்த காரியத்தை தொடக்கமாக நடத்தி வைப்பதற்காக அத்தனை பேரையும் என் வீட்டிற்கு அழைத்திருப்பேன் நான் பார்த்த சில மனிதர்கள் இருந்தார்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா சபையில் வந்து உட்கார்ந்துக்கிடுவாங்க அவர்களுக்கு ஊரிலே எந்த விதமான பொறுப்பும் இருக்காது ஜமாஅத்திலே எந்த பொறுப்பும் இருக்காது ஆனால் ஊரில் பெரிய மனுஷங்கிற அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள் அவங்க சபையில் உட்கார்ந்துக்கிட்டு திடீர்னு கேட்பாங்க எல்லாரும் அந்த சார்னு கேட்பாங்க எல்லாரும் வந்தாச்சு சரி ஆரம்பிக்கலாம் என்று சொன்ன உடனே அவர் குபீர்னு எந்திரிப்பார் ஏன் உங்க அண்ணன் வரல இல்லை அவர் வரமாட்டாரு நீங்க ஆரம்பிங்க இல்லை இல்லை நாங்கள் கூப்பிட்டோண்டு போய் கூப்பிடுங்கன்னு சொல்லுவார் இது என்னன்னு கேட்டால் எரிகிற கொள்ளியில் எண்ணெயை கோரி ஊற்றுற வேலை ஏற்கனவே புகைந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை கூட கொஞ்சம் ஊற்றி ஊற்றி எரிய வச்சாது திக்கு திக்குன்னு எரியும் போது அதில் குளிர் காண்டிக்கிட்டு தன்னுடைய பிறவி பயனை அடைஞ்ச மாதிரி அப்படி மல்லாட்டப்படுத்திக்கிட்டு மகிழ்ச்சியோடு சிரிக்கக்கூடிய நிலை அது இந்த நேரத்திலே எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் வரமாட்டேன்ட்டாரு நாங்கள் சொன்னோன்னு கூட்டிட்டு வாங்க இது அதை விட மோசமானது நாளைக்கு அவரே போங்கடான்னு சொல்லிட்டாருன்னா என்ன மரியாதை இல்லாமல் பேசிட்டேன் அதனால உன் வீட்டில் எந்த காரியத்துக்கு நான் வரமாட்டேன்னு நம்ம கூட சண்டை இழுக்கக்கூடிய நிலைக்கு இவர்கள் வந்து விடுவார்கள் இதுதான் நாட்டிலேயே மோசமான கேடுகட்ட நாக்கு நிலைமைகளை புரிந்து கொண்டு எது எப்போது நடக்க வேண்டுமோ அது நன்றாக நடக்கும் அதற்காக நாம் துவா செய்வோம் என்கிற பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறவர்கள் தான் நல்ல மனிதர்கள் அதை விட்டுவிட்டு லேசா இருக்கிற பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்கக்கூடிய மனிதர்களை இஸ்லாம் வெறுக்கிறது என்பதை இவர்கள் கொஞ்சம் கூட சட்டை செய்வதில்லை நான் வந்திருக்கிறேன் அதனால போய் கூட்டிட்டு வான்னு சொல்லி கூட கொஞ்சம் பிரச்சனையை பெரிதாக்குவார்கள் அது மாத்திரமல்ல ஒருத்தர் இருந்தார் எப்ப பார்த்தாலும் மோசமான வார்த்தைகளையே பேசுவார் ஒரு தடவை அவர் ஒரு கல்யாண ஒரு புது வீட்டுக்கு போக முடியல தன்னுடைய மகனை அனுப்பி வச்சார் அந்த மகன் அத்தாவுக்கு பிறந்தவன் தானே அதனால அவன் வாயில மோசமான வார்த்தைகள் தான் வரும் நான் வேறு வார்த்தைகளை சொல்லக்கூடாது மோசமான வார்த்தைகள் தான் வரும் எனவே அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்காரர் வர வைத்தார் என்னப்பா அத்தா வரலையான்னு கேட்டார் இல்லைங்க எங்க அத்தாவுக்கு வேலை இருக்கு என்ன அனுப்பி வச்சாருன்னு சொன்னான் வீட்டுல எல்லாரும் என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு இடமா போய் பார்த்தாங்க கிச்சனை போய் பார்த்தாங்க ஹாலை போய் பார்த்தாங்க ரூமை போய் பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு மாடிக்கு போனாங்க
மாடியில போய் ஒவ்வொரு ரூமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் வீட்டுக்காரரை கூப்பிட்டான். இது யார் ரூம்னு கேட்டாங்க. ஏன் ரூம் தாப்பா நல்லா இருக்கான்னு கேட்டார். ரூம் நல்லா தான் இருக்கு, வாசல் ரொம்ப சிறுசா இருக்கு, உள்ள கட்டில் பெருசா இருக்கு. நீங்க ஒருவேளை செத்து போயிட்டீங்கன்னா இந்த வாசல் வழியா உங்களை எப்படி கொண்டு வர்றதுன்னு கேட்டான். அந்த கிறுக்கு பேல வீட்டை திறந்த அன்னைக்கே இது மாதிரி கேட்டானேன்னு அவருக்கு ரொம்ப சங்கடம். இருந்தாலும் அதை மனசுல காட்டிக்கல, சரி போப்பான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சார். என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். போய் நேர வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தா அத்தாட்ட சொன்னான். அத்தா அத்தா வீட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்தேன். நீ மாடியில ஏறி அவர் ரூமை பார்க்கும்போது ரூம் வாசல் ரொம்ப சிறுசா இருந்துச்சு. ஸ்ட்ரெச்சர்ல வச்சு திருட்டு வந்தா கூட அவரை வெளியே கொண்டு வர முடியாத அந்த ஒரு பரிவுல நான் கேட்டேன், நீங்க செத்து போயிட்டீங்கன்னா உங்களை எப்படி கொண்டு வர்றதுன்னு கேட்டேன். அவர் கோவிச்சுக்கிட்டாருன்னு சொன்னோன்ன, அப்படியா கோவிச்சுக்கிட்டாரா என்று சொல்லிட்டு அந்த அப்பனை பாருங்க, நீ செஞ்சது தப்புன்னு மகனுக்கு சொல்ல முடியல. விறு 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 விறுன்னு வந்தான். வந்து நேர வீட்டுக்காரத்த அவர் வீட்டுல எல்லாரும் பார்த்துட்டு போன பிறகு ஹாயா உட்கார்ந்து இருந்தார். குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து சொன்னா, என் மகன் காலையில வந்தா நாம, ஆமாங்க ஒரு மாதிரிய பேசிட்டு போறான், எல்லாரும் நல்ல வார்த்தையை பேசும்போது உன் புள்ள மாத்திரம் இப்படி பேசிட்டு போறான். வீட்டுக்குள்ள சாதாரணமா ஒரு பெரிய ஹாலா கட்டினா என்ன, பெரிய ரூமா கட்டினா என்ன, இவ்வளவு சின்ன ரூமா கட்டி இருக்கிறிய, சின்ன வாசலா வச்சிருக்கிறிய, நீ ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு போயிட்டு என்ன அந்த வாச வழிய உன்னை எப்படி கொண்டு வர்றதுன்னு கேட்டு என்ன நிலகுலைய வச்சுட்டான்னு வீட்டுக்காரர் சொன்னார். உடனே அந்த அப்பனை பாருங்க, அவன் சொன்னானா, நீங்க கவலைப்படாதீங்க, கதவை உடைச்சாவது வெளியே கொண்டு வந்துட மாட்டோம், வீடே உங்களுக்கானது தானே, நீங்களே செத்து போன பிறகு அந்த வாசல் இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்டான். இதுக்கு மகன் பரவாயில்லை அப்பனை விடன்னு சொல்லிட்டு அவன் கூட கொண்டே இடிஞ்சு போனான். இது மாதிரி சில பேருடைய நாக்கில கறி நாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ சொல்லாகவே சொல்லி கொண்டிருப்பது. இது மாதிரி கேடுகட்ட நிலைகள் கண்ணுக்கும் இருக்கிறது, நாக்குக்கும் இருக்கிறது. எனவே இரண்டை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெறுங்கள் என்று சொல்லும் முகமாக நாக்கை பாதுகாப்பதற்கு யார் என்னிடத்தில் உறுதி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் கூறுகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய பெயர்களும் துஆக்களாக இருக்கிறது. எனவே பெயர்களை ஈஸியா வைங்க, மொழி தெரியாத பெயர்களை தயவு செய்து வைக்காதீர்கள். எல்லாருக்கும் தெரிந்த பெயர்களாக வையுங்கள். அது கர்நாடகமாக இருந்தாலும் சரி, அதாவது முந்தைய பெயர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதையே வையுங்கள். ஏனென்றால் அதிலே துவாக்கள் இருக்கிறது. சாதாரணமாக அல்லாஹுடைய 99 பெயர்களுக்கு முன்னால் அப்து சேர்த்து கூப்பிடுவது இருக்கிறதே, அதை விட மிகச்சிறந்த துவா உங்களுக்கு வேண்டியதே இல்லை. மாற்றமாக நவீனமான பெயர்களாக வைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சில பேர் நான் அங்க தேடி பார்த்தேன் இங்க தேடி பார்த்தேன் எனவே அது மாதிரி பெயர் வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறது இருக்கு இல்லையா, இது நாளடைவிலே அர்த்தமில்லாத பெயர்களாக வைத்து அந்த பிள்ளைக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் கொடுக்க முடியாது. நாங்க ஒதுக்கிட்டு இருக்கிற காலத்துல ஒரு வீட்டுக்கு பெயர் வைக்க போயிருந்தோம். மதரசாவில இருந்து ஒரு 2 பையங்களை ஒரு பரக்கத்தை கூப்பிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஷக்கியான்னு பெயர் வைக்கிறாங்க. ஜக்கியான்னு சொன்னா நல்ல பெண் என்று அர்த்தம். ஜே கா ஏ அலிஃப், இது நல்ல பிள்ளைன்னு அர்த்தம். இந்த அம்மா ஷக்கியான்னு பேர் வச்சினாங்க. பதறி போய் அதிர்ந்து கேட்டாங்க, என்னமா அந்த பேரு எங்கிருந்து எடுத்தீங்க? அவங்க சொன்னாங்க, குரான புரட்டிக்கிட்டே இருந்தேன் என் பிள்ளைக்கு நல்ல பேர் வரணும்னு. அதுல நிறைய பேர் இருக்கு, ரஹீமா இருக்கு, அலீமா இருக்கு, ரஹீமா இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஷக்கியான்னு சொன்னாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, அதுக்கு அர்த்தத்தை பார்த்தியான்னு கேட்டாங்க. ஏன் அர்த்தத்தை பார்க்கணும், அல்லாவே குரான்ல சொல்லியிருக்கும் போது ஏன் அர்த்தத்தை பார்க்கணும். இப்போ அவங்க சொன்னாங்க, நல்லவங்களை சொல்லும் போது ஜக்கியான்னு அல்லாஹ் சொல்லுவான், கெட்டவங்களை மூதேவிகளை சொல்லும் போது ஷக்கியான்னு சொல்லுவான். நீ உன் பிள்ளைக்கு மூதேவின்னு பேர் வைக்க போறியா, குரான்ல இருக்கிறதுனாலயே பிறவனோடு பேர் வச்சிருவியா, நம்ருதுன்னு பேர் வச்சிருவியான்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த பொம்பளைக்கு நம்ம தப்பா பேர் வச்சுட்டோமோங்கிற எண்ணம் வருகிறது. பெயர்களை நல்ல பெயர்களாக வைத்தால் அதுவே துவாக்களாக மாறும். திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த பிள்ளைக்கான ஒரு பவர் ஏறக்கூடியதாக இருக்கும்.
அல்லாஹ் தஆலா நாக்கில் இருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகளை நல்ல விதமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிய வேண்டும் எனது வார்த்தை.